சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து கௌதமபுரம் அடுக்குமாடி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு உள்ள அசோக் அவென்யூ பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் ஜெகநாதன் சாலையில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு புதிதாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இதையடுத்து ஜி கே எம் காலனியில் நடைபெற்று வரும் நீரேற்று நிலையம் அமைக்கும் பணிகளை அவர் பார்வையிட்டார். அதேபோல நேதாஜி நகரில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கே என் நேரு, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க கோரிய வழக்குகளை ஜனவரி 24ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. கொரோனா அச்சம் நிலவுவதால் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை தள்ளி வைக்க கோரி ஓய்வு பெற்ற மருத்துவர் நக்கீரன் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தற்போதைய நிலையில் தேர்தலை நடத்தினால் கொரோனா பாதிப்பு மிக மோசமான நிலையை எட்ட நேரிடும் என்றும், 17% கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் 4 மாதங்களில் தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பதாகவும் அந்த அவகாசம் ஜனவரி 27ஆம் தேதியுடன் முடிவடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் கடைபிடிக்கப்பட்ட நடவடிக்கைகள் நகர்ப்புற தேர்தலிலும் கடைபிடிக்கப்படும் என்றும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அன்றைய தினம் இந்த வழக்கு மட்டும் நேரடி விசாரணை முறையில் விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மாட்டுக்காரு வெளியே போங்க, தயவு செய்து மாட்டுக்காரு வெளியே போங்க, மாட்டுக்காரு வெளியே போங்க, நான் மாட்டை வெளியிடுங்க, மாடு நிறைய இருக்குது, மாடு நிறைய இருக்கு நண்பா, நண்பா மாடு நிறைய இருக்கு, அமைச்சர் உத்தரவு மாட்டை போல கூட மாட்டி அவுக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. அதுல தங்க காசு மட்டும்தான். மதுரை மாவட்டம் உசுரப்பட்டி வட்டம் மாவீரன் ஆனந்த் தம்பி அஜித் அஜித் மாடு சூப்பர்டா சூப்பர்டா அவர்கள் மதுக்கரை சாரம் பாஷா அவர்கள் சார்பாக ஒரு கிஃப்ட் பார்சல். சூப்பர்டா 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 ஆனமலை பிஎம்பி தலைவர் விக்ரம் முத்து ரத்து சபரி மாடிய சூப்பரா
கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.